Hi friends, welcome back to a wonderful episode of Anne's Kitchen. So, we are going to see the Pondicherry series. Day 3, we are going to see the day 3. So, day 3. So, we are going to see the tea order. So, we are going to see tea. So, we are going to see the tea. நேத்து வந்து காலையில வந்து மூடலா தான் இருந்தா பட் மழை பெய்யல நைட் தான் பெய்துச்சு பட் இன்னைக்கு காலையில இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை சோ இன்னைக்கு நவம்பர் 4th சோ வாங்க நம்ம டீ குடிக்கலாம் சோ வீடியோக்குள்ள போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் வடி தான் பார்க்கறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போன वीडियोस எல்லாமே நோட்டிபிகேஷனா வருவாங்க சோ வாங்க நமக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் So, we have tea order. So, we have tea. So, we charge tea. We have to order tea, but we have to order tea. But, we have to order tea, but we have to order tea. So, 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 Last video சொல்லிருந்தாங்க நமக்கு வந்து buffet system காலையில breakfast வந்து complimentary free தான் so நமக்கு நிறைய different types of food எல்லாம் இருக்கு இட்லி இருந்தது அதே மாதிரி வடை இருந்தது செமியா உப்புமா இருந்தது அதே மாதிரி பல்லாக் பூரி எல்லாம் இருந்தது bread இதெல்லாம் இருந்தது so உங்களுக்கு என்ன breakfast பிடிச்சிருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வாங்கி எடுத்து சாப்பிடலாம் tea இருக்கு coffee இருக்கு juice இருக்கு fruits இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து omelette வந்து Plain, அதே மாதிரி மசாலா ஆம்லெட் ரெண்டுமே உங்களுக்கு ஸ்பாட்டிலே உங்க முன்னாடியே செஞ்சு அவர் கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்காங்க சோ நான் காலையில வந்து அங்க பிரேக்பாஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே இப்படி நடந்து நடந்து எடுத்துட்டு இருக்கோம் Tomato, ale, takali, ale. A unnur ka pona nige na de share pani kama. Inel, yada. Meat rava kachki chedi. Pongal, my favorite. Palla kupuri. Hi friends, welcome back to a wonderful episode of Anne's Kitchen. So, now we are going to Pondicherry. We are going to day 3. So, we are going to see a few videos in our videos. But, we are going to go to a few days. So, we are going to cover the plan. So, we are going to go to the next place. We are going to go to the video. So நம்ம எங்க வந்திருக்கோம்னா சுன்னம்பர் போட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கு போட்டிங்காக வந்திருக்கோம் சோ நம்ம நேத்து வரும்போது போட்டிங் இருந்தது பட் வந்து நம்ம பாரடைஸ் பீச்ல தீவுக்குள்ள கொண்டு வந்து விட மாட்டேன்னு சொல்லிருந்தாங்க போட்டிங் மட்டும் கொண்டு போய் காமிச்சிட்டு கொண்டு வரணும்னு சொன்னாங்க சோ நம்ம வந்து நேத்து அதனால போகவே இல்ல சோ இன்னைக்கு வந்து செக் பண்ணி பார்த்தோம் இருக்கான்னு கேட்டதுக்கு ஆமா போட்டிங் இருக்கு நம்ம பாரடைஸ் பீச்ல விடுவாங்கன்னு சொன்னாங்க சோ நாங்க வந்து இங்க வந்திருக்கோம் இந்த போர்டுல வந்து எவ்வளவு என்ட்ரி ஃபீஸ் அதே மாதிரி பார்க்கிங் சார்ஜஸ் எல்லாம் எவ்வளவு ஏத்தி இருக்காங்க நமக்கு இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணாங்க சோ நாங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து 20 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க சோ நாங்க ஹோட்டல் லீ ராயல் பார்க்ல இருந்து ஆட்டோ புடிச்சு தான் இங்கேக்கு வந்தோம் சோ எங்களுக்கு வந்து லீ ராயல் பார்க்ல இருந்து இந்த சுன்னம்பர் போட் ஹவுஸ்க்கு 300 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க ஆட்டோ ஆட்டோ அண்ணன் சோ நம்ம இப்ப உள்ளே என்ட்ரி ஆய உடனே இங்க வந்து நிறைய ரெஸ்டாரன்ட்ஸ் பார் அதே மாதிரி கஃபேஸ் கஃபேஸ் அண்ட் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க சோ இங்க எல்லாம் கஃபே ஷாப்ல இருக்கு உங்களுக்கு சாப்பிடுறதா இங்க உட்கார்ந்து சாப்பிடலாம் புடிக்கலாம் சோ கிரவுட் வந்து காலையில கொஞ்சம் கம்மியா இருந்தது நம்ம ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா வந்ததனால கொஞ்சம் கிரவுட் கம்மியா இருந்தது
ஏன்னா தலையினால மழையினால நிறைய க்ரௌடு டூரிஸ்ட் எல்லாம் கம்மியாக இருந்தது. ஸோ இங்கே தான் நமக்கு டிக்கெட் கவுண்டர். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு போட்டிங்க்குன்னு எழுதி வச்சுருக்காங்க. ஸ்பீட் போட்டுக்கு எவ்வளோ, ரெண்டு பேர் போன போட்டுக்கெல்லாம் எவ்வளோன்னு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு வந்துட்டு 354 ரூபாய், 354 ரூபீஸ் தான் ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸுக்கு வந்து 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க, கார்டு அக்செப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், கூகுள் பே அக்செப்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி கேஷ் கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நிறைய போட்டுங்க எல்லாமே இங்கே ஃப்ரெண்டில் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபைனலாக நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டோம். ரெண்டு பேருக்கு சேர்ந்து 708 ரூபாய் அதான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 708 ரூபாய்க்கு உங்களை இங்கேருந்து பிக் பண்ணி அந்த பேரடைஸ் பீச்சில் கொண்டு போய் விட்டு, அதுக்கப்புறம் நம்ம அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியதுக்கப்புறம் ரிட்டன் நம்மளை கொண்டு வந்து இங்கே விடுவாங்க. அதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 354 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபைனலாக நம்மளோட போட்டில் ஏறிட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போ பேரடைஸ் பீச்சுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஸோ வியூ பாருங்கள், இந்த வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நிறைய போட்டுங்கள் எல்லாமே இப்படி நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கையெல்லாம் கிளியராக இருந்தது. அதே மாதிரி பாரு, இந்த போட் எல்லாமே இங்கே ஆலப்பியில் வந்து போகும்போது, போட் ஹவுஸுக்கு போகும்போது இருக்கிற போட்டுங்கள மாதிரி நிறைய போட்ஸ் எல்லாம் இருந்தது. அதே மாதிரி வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கேரளா டச் இருந்தது இந்த போட்டிங் பண்ணும்போது. ஏன்னா வந்து சைடில் ஃபுல்லாக இந்த தெங்கு மரங்கள், க்ரீனரியாகவே இருந்தது. அதே மாதிரி போட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. நான் வந்து நிறைய இடத்துல போட்டிங் போயிருக்கேன், அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த போட்டிங் வந்து லைட்டாக பிடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு போகணும் ரூட்டில் எப்படின்னா, நம்ம வந்து நேற்று ஏதன் பீச்சுக்கு போனாங்கல்ல, ஏதன் பீச்சில் ரைட் சைடில் தான் நமக்கு வந்து பேரடைஸ் பீச் இருப்பாங்க. ஸோ இந்த வியூ எல்லாம் நீங்கள் பாருங்கள், இந்த க்ரீன் தெங்க மரம்லாம் இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே வந்து ஒரு அண்ணன் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே என்ன சொல்கிறது, கேரளா டச்சு செம்மையாக, தெங்க மரத்தில் நிற்கிறனால செம்ம கேரளா டச்சு, அதுவும் சீனரிஸும் செம்ம அழகாக இருந்தது. அதே மாதிரி அந்த அண்ணன் வந்துட்டு நல்ல போட்டு வந்துட்டு அப்படி ஷேக் பண்ணி ஓட்டும் போது தண்ணியில் அப்படியே தெரிச்சிட்டே இருந்தாங்க உள்ளேக்கி. ஸோ எண்டிலெல்லாம் பாருங்கள், அந்த வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நம்மளோட லெஃப்ட் சைடு, தட் மீன்ஸ் இப்போ காட்டிகிட்டு இருக்கிற சைடில் தான் வந்துட்டு நம்மளோட ஏதன் பீச் இருக்காங்க. ஸோ ஒரு போட் வந்து ரிட்டன் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏதன் பீச்சோட ஆர்ச் வந்து நம்மளுக்கு பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு கேமராவில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் நான். ஸோ பார்த்தி அந்த எண்டில் வந்து அந்த ஏதன் பீச்சோட ஆர்ச் இருக்காங்க. நம்ம நேற்று போனோம் அந்த பீச், அங்கே இருந்தாலே உங்களுக்கு அந்த பேரடைஸ் பீச் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ தனி தீவு, ஆக்சுவலி தனி தீவுன்னு சொல்லுவாங்க, இது தனி தீவுக்குள்ளே கொண்டு வந்து விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி நமக்கு என்னென்னா, சாட்டர்டே சண்டே வந்தால் தான் இங்கே பேரடைஸ் பீச்சில் வந்தால் தான் உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா வந்து சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வந்து டிஜே கேம்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆள், அதே மாதிரி க்ரௌடும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பட் நாங்கள் வந்து இன்பிட்வீனில் வந்ததுனால உங்களுக்கு நமக்கு வந்து கேம்ஸு டிஜேல அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோக்கு ஒன்றுமே ஓப்பனாகவே கிடையாது. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து நம்மளுடைய பேரடைஸ் பீச்சில் வந்துட்டோம். ஸோ ஃப்ரெண்டிலே நோ பிளாஸ்டிக் சோன் பேரடைஸ் பீச்னு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ வரும்போதே நமக்கு வந்து மாதிரி குட்டி குட்டி ஹட்ஸுங்க எல்லாமே நிறைய பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து ஓலை போட்டு அந்த குட்டி குட்டி ஹட்ஸுங்கள்லாம் நிறைய இருக்குது உள்ளேக்கு நம்ம போகும்போது. அதே மாதிரி ஒரு ஒரு இடங்கள்ல நமக்கு நேம் போர்டு எழுதி வச்சுருக்காங்க, இந்த இடத்துல என்ன இருக்குது, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது, ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு எல்லாமே. ஸோ பாருங்க, கேமிங் இருக்காங்க. பட் வந்து நாங்கள் இன்பிட்வீன் டேஸில், தட் மீன்ஸ் வியாழக்கிழமையெல்லாம் வந்ததுனால எங்களுக்கு வந்து சுத்தமாக கேம்ஸ் எல்லாமே எதுவுமே நடத்தவே இல்லை. சும்மா பீச்சுக்கு வந்த ஒரு ஃபீல் தான், எதுவுமே கிடையாது. ஸோ உள்ளேக்கு வரும்போது பாருங்க, ஒரு குதிரை இருக்கு. அதே மாதிரி நமக்கு ஹோர்ஸ் ரைடிங் இருந்தது. அதே மாதிரி வேற என்னது இருந்தாங்க, நமக்கு கார், அந்த டெசர்ட்ல ஓட்டின கார் இங்கே இருந்தாங்க, அதுவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற அவ்வளோக்கெல்லாம் எதுவுமே கிடையாது இங்கே இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஹட்ஸுங்கள்லாம் இருக்குது. நம்ம ஸ்டெப்பில் ஏறி மேலே போய் உட்காரலாம். நிறைய பேர் வந்தோடனே இந்த மாதிரி ஹட்ஸ் மேலே ஏறி இடத்த பிடிச்சிட்டாங்க. நிறைய சேருங்கள் உட்காரதுக்கு நமக்கு இந்த ஹட்ஸு கீழே மாதிரிலாம் இருந்தாங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஸ்டாண்ட் எல்லாம் பாருங்கள், ரொம்ப கிளியராக இருக்குது. அதே மாதிரி பீச் பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியராக இருந்தது. ஏதன் பீச்சோட ஒரு ஃபீல் தான். பட் எப்படி இருந்தாலும் ஏதன் பீச்சோட அந்த ஏதன் பீச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இதுவும். ஸோ எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. தட் மீன்ஸ் இப்போ நம்ம ஏதன் பீச்சிலேருந்து அப்படி நடந்து இந்தியக்கு வந்தோடனே பேரடைஸ் பீச்சுக்கு வரலாம். பட் எல்லா என்ஜியில் என்ன பண்ணியிருக்குன்னா, செக்யூரிட்டிஸை வந்து வச்சுருக்கனால யாரையும் வந்து அங்கேருந்து வரணவரை இது இங்கேக்கே அலோட் பண்ணது கிடையாது.
ஸோ பீச் பாருங்கள், நிறைய பேர் இங்கே விளையாடிட்டு இருக்கிறாங்க. வியூ வந்துட்டு செம்ம அழகாக இருந்தது. அதுவும் செம்மையாக வெயில் அடிச்சுட்டு இருந்தனால என்னால் சுத்தமாக இன்றைக்கி வந்து நிற்க முடியல. வெயில் ரொம்ப அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று வந்து ரொம்ப கிளைமேட்டில் ரொம்ப காமாக இருக்கனால பீச்சுங்கெல்லாம் போய் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அங்கெல்லாம் குதிரை இருக்குது, அப்புறம் அங்கே டிஜே இது இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் சாட்டர்டே சண்டே வந்தோன்னா செம்மையாக ஆளுங்களும் இருக்கும், அதே மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி சுத்தமாக எதுவுமே கிடையாது, அப்படியே காலியாகவே இருக்குது. ஸோ நாங்கள் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு இப்படி சுற்றி நடந்து பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த எண்டில் வந்து அது வந்து வேற ஒரு இது தான், பீச்சு தான். அங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நெட்டு போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு அங்கேக்கு போக முடியாது, அங்கே ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. அது வந்து டீ பீச்சா, டீ பீச் வந்து உங்களுக்கு ரோடில் வந்து கார் த்ரூ வரலாம் உங்களுக்கு. அங்கே வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது, வீக்கெண்ட்லன்னு அப்படியெல்லாம் கிடையாது, சாட்டர்டே சண்டேலாம் கிடையாது, இன்றைக்கி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்காங்க. பாருங்கள் அந்த கார் பார்த்தீங்க, அந்த காருக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 354 ரூபாவோ அந்த சம்திங் தான் ஒரு ரைடுக்கு வந்துட்டு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆள் பெர் பர்சனுக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இந்த புல்லெல்லாம் நிற்கிறது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. பார், அது வந்து அடுத்த பீச்சோட கேம்ஸ் தான், அங்கே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. வியூவும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பாருங்கள், செக்யூரிட்டி உட்காரதுக்கு ஒரு ஷெட்டில் சேர் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறேங்க, ஃபுல்லாக நெட்டு போட்டிருக்காங்க, ரிஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டிருக்காங்க, அங்கேயும் செக்யூரிட்டி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது ரோடு த்ரூ வரல, டீ பீச்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து சரி, கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியதுக்கப்புறம் நாங்கள் இப்போ இங்கேருந்து பாரடைஸ் பீச்சிலேருந்து கிளம்புறோம். ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஒரு போட்டு வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க போகிறதுக்கு. ஸோ அப்படியே அதில் ஏறி நம்ம வந்து போகலாம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது போட்டு, நம்ம வந்தது வேறு டைப் போட்டில் இருந்தது, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஷேக்கெல்லாம் பண்ண மாட்டேன், நார்மலாக போட்டு போன மாதிரி தான் போவாங்க. அடுத்தது வந்து ஸ்பீட் போட்டு மாதிரி தான் இருந்தது, லைட்டாக ஷேக் பண்ணி எல்லாம் தான் அண்ணன் கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் பாரடைஸ் பீச்சுக்கு வரண மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி பார்த்து வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இது என்ஜாய் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டெல்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட நம்ம எடுத்த டிக்கெட் இருக்குல்ல, அந்த போட்டிங் டிக்கெட் வந்து நீங்கள் ரிட்டர்ன் இங்கே வந்து இறங்கின வரைக்கும் அந்த டிக்கெட் வந்து தொலைக்காது. ஏன்னா வந்து இன்விட்வெயினில் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செக் பண்ணும்போது டிக்கெட் இல்லைன்னா உங்களை போட்டில் ஏற்ற மாட்டேன். ஸோ அதனால் டிக்கெட் வந்து தொலைக்காமல் கையில் மெயின்டைன் பண்ணிவிடுங்க, அது டிக்கெட்டிலும் எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ போட்டிங் எல்லாம் முடித்து நம்ம வந்து இப்போ எங்கேருந்து ஏறினாங்களோ அந்த இடத்துல வந்து இறங்கிட்டோம். ஸோ நம்ம இப்போ ரிட்டர்ன் ஹோட்டலுக்கு போகிறோம். நம்ம வந்து திருப்பி ஆட்டோவில் தான் போகிறாங்க, வரும்போது 300 ரூபீஸ் கேட்டாங்க, அதே மாதிரி ரிட்டர்னும் நமக்கு வந்து 300 ரூபீஸ் தான் அந்த அண்ணன் சொன்னாங்க. ஸோ ஏடிஎம் தேடும்போது அந்த செம்மனூர் போட் ஹவுஸுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளில் வந்து ஏடிஎம் இருந்தாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து கேஷ் எடுத்து நம்ம வந்து அப்படியே கிளம்பி நம்ம ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம் லே ராயல் பார்க்கில். ஸோ வரும்போது கொஞ்சோண்டு ஃப்ரெண்டுலலாம் இருந்தது, கொஞ்சம் செடிங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் சும்மா லைட்டாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ பாருங்கள், இதோட இதெல்லாம் டிஸ்பிளே எல்லாமே உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பாங்க இங்கே. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான், நமக்கு வந்து பேமெண்ட் கட்டி பண்ணணும் ரெஸ்டாரண்ட்டுன்னு நினைக்கிறேன். இது இங்கே வந்து லான்ச் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரெண்டில் மெனு கார்டெல்லாம் வச்சுருக்கேன், எவ்வளோ ரேட்டு ஃபுட்ஸ் எல்லாமே சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. இங்கே இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, கோல்டன் ட்ராகன் மெனு அப்படின்னு போட்டு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். நம்மக்கிட்ட நைலோன் ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இல்லாததுனால நம்மளால் வந்து ஸ்விம்மிங் பூலில் இறங்க முடியலை. ஸோ நாங்கள் வந்து தேடி பார்த்தோம், பட் வாங்க முடியலை எங்களால். ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது.
ஸோ அப்படி கீழே இருந்து ஸ்டேர்கேஸ் ஏறி அப்படி வந்தாலே உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வரலாம். ஸ்விம்மிங் பூல், கிரில், பேபி க்யூ, ஸ்பா அண்ட் ஜிம்முன்னு எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளேக்கு வரும்போது பாருங்கள், இங்கே வந்து டைமிங் எழுதி வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் டைம் 7 AM to 6 PM. அதே மாதிரி படுக்கிறதுக்காக பெட்டுங்க, ட்ரெட்மில்லு, ஜிம்மு, பின்னாடி உங்களுக்கு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறதுக்காக இடம், ஸ்பா, அதெல்லாமே இங்கேயே இருக்காங்க. நைலோன் ட்ரெஸ்ஸஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு இறக்கி விடுவாங்க. ஸோ குட்டி குழந்தைகளுக்கு 2.5 feet 3 feet 5 feet அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீட்டில் வந்துட்டு ஸ்விம்மிங் பூலோட ஒரு ஏரியாவும் செட் பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு சின்ன பையன் வந்துட்டு அங்கே ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஸ்விம்மிங் பூல் கிட்டலாம் போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு நம்ம இப்போது அப்படியே நம்ம ரூமுக்கு கிளம்பி போகிறோம். ஸோ ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட லஞ்ச் இன்னைக்கு என்ன, சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி, அதுக்கு வந்து ரைத்தா. ஸோ ரொம்ப பசிக்கலை, ஸோ லைட்டாக தான் பசிக்கல, அதனால் ஒரு பிரியாணி தான் வாங்கினேன். ஸோ இதுவே வந்துட்டு 800 869 rupees ஆகிடுச்சு. ஃபுட்டு மட்டும் இங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்குது, பட் நோ வே, சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம எங்கே போனோம், என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ.